அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 3 உம்முடைய ராஜ்யம் வருவதாக, அத்தியாயம் 10 தலைப்பு தேவனுடைய கல் மற்றும் தீர்க்கதரிசியின் சாட்சியம், எகிப்தில் உள்ள மகா பிரமிட், பக்கம் 437 முதல் 444 வரை. யுகங்களின் திட்டத்தை குறித்த மகா பிரமிட்டின் சாட்சியம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். மகா பிரமிட் கற்றுக் கொடுக்கின்ற மத ரீதியிலான அல்லது நேசியாவின் அம்சம் பற்றி முதலாவதாக கூறிய ஸ்காட்லாந்து தேசத்து இளைஞர் திரு ராபர்ட் மென்சிஸ் என்பவர் பேராசிரியர் ஸ்மித்துக்கு பின்வருமாறு எழுதினார். கம்பீரமான நீண்ட தாழ்வாரத்தின் வடக்கு பக்கத்தில் இருந்து மேல்வாரியாக செல்லும் போது நம்முடைய இரட்சகரின் ஜீவியம் தொடங்குகிறது. இது ஒரு வருடத்திற்கு ஒரு அங்குல கணக்கில் இருக்கிறது. 33 அங்குல வருடங்கள் கிணற்றின் வாய்க்கு நம்மை கொண்டு வருகிறது. சொல்ல போனால் கிணறுதான் முழு கதைக்கும் திறவுகோலாக உள்ளது. இது நம்முடைய ஆண்டவரின் மரணத்திற்கு அடக்கத்திற்கு மாத்திரமல்ல, அவருடைய உயிர்த்தெழுதலுக்கும் அடையாளமாக இருக்கிறது. கடைசியானது ஏற்கனவே சொல்லப்பட்ட ஓர் அம்சத்தின் மூலம் தெரிய வருகிறது. அதாவது கிணற்றின் வாய்ப்பகுதியும் அதன் சுற்றுப்புறமும் அதன் கீழ்ப்பகுதியிலிருந்து ஒரு வெடி வெடித்து திறந்து விட்டது போன்று தோன்றுகிறது. இப்படியாக நம்முடைய ஆண்டவர் மரணத்தின் கட்டுகளை உடைத்து அதன் மூலமாக நித்திய ஜீவனையும் அழியாமையையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார். ஜீவனுக்கு ஒரு புதிய வழியை திறந்தார். எபிரேயர் 10:19 வசனம். மரணத்தினால் அவரை பிடித்து வைக்க முடியவில்லை. அப்போஸ்தலர் 8:24 வசனம் என்பது கிணற்றின் மேல் சிறப்பின் சுற்றுப்புறத்தில் கிழிக்கப்பட்ட பாறைகள் சொல்லுவதாகும். மகா பிரமிட்டில் ஏறுகின்ற பாறைகளுக்கு கிணறுதான் ஒரே வழியாக இருக்கிறது போல. நம்முடைய மீட்பரின் மரணமும் உயிர்த்தெழுதலும் மாத்திரமே. எந்த நிலையிலிருந்து விழுந்திருந்தாலும் விழுந்து போன இடத்திற்கு ஜீவனுக்குள்ள ஒரே வழியாகும். முதலாவது ஏறுகின்ற பாதை இருந்தும் கூட செல்ல முடியாது என்று இருந்த மாதிரி யூத அல்லது ஒரு நியாயப்பிரமாண உடன்படிக்கை ஜீவனுக்கு ஒரு வழியாக நின்றது. ஆனால் ஜீவனுக்கு பயனற்ற அல்லது செல்ல முடியாத வழியாக இருந்தது. ஆனால் குறிக்கப்பட்ட வழியின் மூலமாக விழுந்து போன இடத்தில் யாரும் ஜீவனை அடைய முடியவில்லை. எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. ரோமர் 3:20 வசனம் கிணறு அடையாளமாக காட்டுகிறபடி ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்ட இனத்தின் அங்கத்தினர் எவனும் ஈடுபலி மூலமாகவே திவ்ய திட்டத்தின் கிருபையான நித்திய ஜீவனை பெற முடியும். கம்பீரமான நீண்ட தாழ்வாரம் கிறிஸ்தவ யுகத்திற்கு அடையாளமாக இருக்கிறது என்கிற யோசனை வருவதற்கு முன்னரே பேராசிரியர் ஸ்மித் வானசாஸ்திர கணிப்பு மூலம் பிரமிட் கட்டப்பட்ட காலம் கிமு 2170 என்று தீர்மானித்தார். திரு மென்சிஸ் நீண்ட தாழ்வாரத்தின் தரைப்பகுதி அங்குலங்கள் வருடங்களுக்கு அடையாளமாக உள்ளது என்று கூறிய போது ஒருவர் நினைத்தார், இந்த கருத்து சரியானதாக இருந்தால் நீண்ட தாழ்வாரத்தின் கீழ் நொடியில் இருந்து கீழாக முதலாவது ஏறுகின்ற பாதை வழியாக அது சந்திக்கும் நுழைவு வாயில் பாதை வரைக்கும் அளந்தால் அதன்பின் மேல் நோக்கி நுழைவு வாயில் பாதை வழியாக பிரமிட்டின் நுழைவு வாயில் வரை அளந்தால் பாதையில் இதற்கு இணையான குறிப்பு அல்லது அடையாளம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் பிரமிட் கட்டப்பட்ட வருடத்தை கணக்கீடு செய்வதற்கு அங்குல வருட கருத்தின் முறை சரியான விதமாக உள்ளதா என்பதை அறிந்து கொள்ளலாம். இது நியாயமானதாக இருந்தாலும் முக்கியமான சோதனையாகும். ஆகவே ஒரு கட்டட வல்லுநர் பிரமிட்டிற்கு மறுபடியும் வரும்படி அழைக்கப்பட்டார். அவரிடம் பாதைகள் அறைகள் போன்றவற்றின் சரியான அளவுகளை எடுக்கும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டது. இது நடந்தது 1872 ஆகும். அந்த கனவானின் அறிக்கை மிகவும் துல்லியமாக சரியாக இருந்தது. அவருடைய அளவுகள் மேலே சொன்ன தரைமார்க்க அளவுகள் நுழைவு வாயிலில் உள்ள சுவர்கள் வரை 2170.5 அங்குலங்கள். இப்படியாக அது கட்டப்பட்ட காலம் இரட்டிப்பாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதன் பாதைகளில் தரைமார்க்க அளவுகள் சரித்திரம் மற்றும் கால அட்டவணையின் ஓலச்சுருளாக இருக்கிறது.
இது பொதுவாக எகிப்து தேசத்தில் கர்த்தருக்கு அடையாளமும் சாட்சியுமாய் இருக்கும். பேராசிரியர் ஸ்மித் கொடுத்த மிக சரியான அளவுகளுக்காக நன்றி கூற வேண்டும். இதுவரைக்கும் கிடைக்கப்பெற்றிருந்த முக்கியமான அம்சங்களை நாம் பெற முடிந்தது. மகா பிரமிட்டை குறித்து நாங்கள் சொன்ன சாட்சியை முதலாவதாக நாங்கள் உணர்ந்து கொள்ள தொடங்கின போது நாங்கள் உடனடியாக உண்மையிலேயே வேதாகமும் ஒரு கல்லில் இருக்கிறது என்று கூறினோம். இந்த பிரபஞ்சத்தின் மாபெரும் கட்டட வல்லுநரின் ரகசிய திட்டங்களின் தொகுப்பாக அவருடைய முன் அறிவையும் ஞானத்தையும் காட்டுவதாக இருக்கும் என்றால் அது அவருடைய எழுதப்பட்ட வார்த்தையோடு எல்லா விதத்திலும் ஒத்து இருக்க வேண்டும். பிரமிட்டின் ரகசியங்கள் உலக சரித்திரத்தில் 6000 வருடங்கள் முடியும் வரை ரகசியமாக வைக்கப்பட்டு இருந்தது என்கிற உண்மை இப்பொழுது 1000 வருட யுகம் உதயமாக போகிற வேளையில் அது தன்னுடைய சாட்சியை கொடுக்க தொடங்குகிறது என்பது எழுதப்பட்ட வார்த்தையோடு முழுவதுமாக ஒத்து இருக்கிறது. இதனுடைய அபரிமிதமான சாட்சியும் தேவனுடைய மகிமையான திட்டத்தை குறித்த சாட்சியும் இது போன்றே உலகத்தின் அஸ்திவார நாட்களில் இருந்து ரகசியமாக வைக்கப்பட்டு இருக்கிறது. இப்பொழுது மாத்திரமே அதன் முழுமையில் மகிமையில் பிரகாசிக்க தொடங்கி இருக்கிறது. முந்தைய புத்தகங்களின் மூலமாகவும் இந்த புத்தகத்தின் முந்தைய அதிகாரங்கள் மூலமாகவும் நாம் ஒரு புதிய யுகத்தின் ஆரம்பத்தில் நிற்கிறோம் என்பதையும், அதாவது 1000 வருட காலம் உதயமாகி கொண்டு வருகிறது என்பதையும், அந்த வேளையில் பூமியின் அரசாட்சி இந்த உலகத்தின் அதிபதியினிடம் இருந்து அவனுக்கு அறிவிப்பட்டு இருக்கும் அவனுடைய ஆட்களிடம் இருந்து மாற்றப்பட்டு வருகிறது என்பதையும், அது உரிமைக்காரரிடமும் கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டது அவருடைய உண்மையான பரிசுத்தவான்களிடமும் மாற்றப்படுகிறது என்பதையும் நாங்கள் ஏற்கனவே காட்டினோம். இந்த மாற்றத்தினால் வரும் பலன் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் என்றாலும் மாற்றப்படும் வேளை தற்போதுள்ள பிரபுவாகிய பலவான் கட்டப்பட்டு அவனுடைய வீட்டார் அதிகாரத்திலிருந்து நீக்கப்படும் வேலை மகா உபத்திரவத்தின் வேலையாக இருக்கும். மத்தேயு 12:29, வெளிப்படுத்தல் 20:2. இந்த உபத்திரவத்தை பற்றி வேதாகமத்தின் கால நிறுவனங்கள் காட்டுகிறது என்னவெனில், கிறிஸ்துவின் 2 வருகையிலிருந்து அக்டோபர் 1874 மகா உபத்திரவம் ஆரம்பிக்கிறது என்பதாகும். தேசங்கள் நியாயம் தீர்க்கப்படுவது கர்த்தரின் நாளின் வெளிச்சத்தின் கீழ் தொடங்கப்பெறும். இது மகா பிரமிட்டில் இப்படியாக காட்டப்பட்டுள்ளது. இறங்கும் பாதை மகா பிரமிட்டின் நுழைவு வாயிலில் இருந்து குழி அல்லது பாதாள அறைகளை பொதுவாக உலகத்தின் அதிபதியின் கீழ் வழியை காட்டுகிறது. இந்த வழி மகா உபத்திரவ காலத்தை காட்டுவதாக உள்ளது. அதில் தீங்கு முற்றிலுமாக ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்படும். இந்த காலத்தை கணக்கிட பிரமிட்டின் நுழைவு வாயிலில் இருந்து உபத்திரவத்தின் பாதாள அறை வரை அளந்து தீர்மானித்துக் கொள்ளப்படல் சரியான காலத்தை தெரிந்து கொள்வது எளிதாகிவிடும். முதலாவது ஏறுகின்ற பாதையும் கம்பீரமான நீண்ட தாழ்வாரமும் சந்திக்கின்ற இடத்தில் நமக்கு தெரிந்த தேதி உள்ளது. அது நம்முடைய ஆண்டவரின் பிறப்பை காட்டுகிறது. அங்கிருந்து 33 அங்குல உயரத்தில் உள்ள கிணறு என்பது அவருடைய மரணத்தை குறிக்கிறது. பின்னர் முதலாவது ஏறுகின்ற பாதையிலிருந்து பின்னோக்கி வந்து நுழைவு வாயில் பாதையை சந்திக்கின்ற இடத்தை அளப்போம் என்றால் இறங்கும் பாதையை பற்றிய காலத்தை குறிக்க முடியும். இந்த அளவு 1542 அங்குலமாகும். இது கிமு 1542 வருடத்தை காட்டுகிறது. அந்த இடத்தில் உள்ள வருடம் என்று எடுத்துக் கொள்ள வேண்டும். அதன் பின்னர் அந்த இடத்திலிருந்து நுழைவு வாயில் பாதையின் கீழ் நோக்கி வந்தால் இந்த யுகம் முடியும் போது உள்ள பெரிய அழிவுக்கும் உபத்திரவத்திற்கும் அடையாளமாக இருக்கிற பாதாள அறைக்கு வந்து சேர்கிறது. அது 3457 அங்குலங்களாக இருந்தது. 3457 வருடங்கள் என்று அர்த்தப்படுத்துகிறது. இது கிமு 1542 ஆகும். இந்த கணிப்பு கிபி 1915 உபத்திரவ காலத்தின் ஆரம்பம் என காட்டுகின்றது. இது கிமு 1542 வருடங்களோடு கிபி 1915 வருடங்களை கூட்டினால் 3457 வருகின்றது. இப்படியாக கிபி 1914 வருட முடிவில் யாவரும் ஜாதியாரும் தோன்றினது முதல்
இதுவரை சம்பவிக்கிறாததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவ காலத்தின் ஆரம்பமாக இருக்கும் என்று மகா பிரமிட் சாட்சி கூறுகிறது. ஆகவே அறிந்து கொள்ள வேண்டியது என்னவெனில், இந்த விஷயத்தை குறித்து வேதாகம சாட்சி மிகவும் ஒத்து இருக்கிறது. இதை பற்றி இணையான யுகங்கள் பேரலல் டிஸ்பென்சேஷன் என்கிற வேதாகம பாடங்கள் தொகுதி 2 அத்தியாயம் 7 காட்டப்பட்டுள்ளது. இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 444 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமே.